குருமா வச்சிருக்கலாம், காய் போட்ட குருமா, நூக்கல், முருங்கைக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு. ஒரு உருளைக்கிழங்கு, பாதி கேரட்டு, ஒரு முருங்கைக்காய், ரெண்டு நூக்கல், தக்காளி ரெண்டு தக்காளி, ஒன்றரை வெங்காயம், மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் கருவேப்பில. இது வந்து தாளிக்கிறதுக்கு. காஞ்ச மிளகாய் ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு இலை, நாலு மிளகு, சோம்பு, சீரகம், வெந்தயம் தாளிக்கிறதுக்கு. இது வந்து முந்திரியும் பாதாமும் வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு. இது ரெண்டும் சேர்த்து தான், மிளகு, சீரகம், சோம்பு, ஒரு லவங்கம், ஒரு பட்டை போட்டிருக்கேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிக்கலாம் நைஸாக. இது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் குருமாவுக்கு. இப்போ வந்து தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன், ரெண்டு குழி எண்ணெய். இது சொன்ன கடுகு, சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகாய், பட்டை, ஏலக்காய், ரொம்ப போடல, ஏலக்காயெலாம் ஒன்று ஒன்று போட்டிருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் போட்டதுனால கொஞ்சம் கோல்டு கலரில் வரட்டும். நல்லா வதங்கட்டும். பக்கத்தில் வந்து பீட்ரூட் வச்சுருக்கேன், பொரியல் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நான் வேக வச்சுருவேன். எப்பவுமே சிட்டிக்கிற அளவு சின்ன டீஸ்பூனில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதில் இனிப்பாக இருக்கிறதுனால இது மிளகாத்தூள் நான் போட்டுப்பேன் எப்பயுமே, அரை டீஸ்பூனு. உப்பு போட்டுக்கலாம், கால் டீஸ்பூன் தான் இருக்கும் இது. வேகட்டும் இது. மிளகாத்தூள் தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லை போடாதீங்க. ஆனால் இது காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை இனிப்பாக இருக்கும். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். காய் ஏன் இவ்வளோ பெருசாக அரிஞ்சிருக்கேன்னா, நம்ம சாப்பாட்டுக்கு வந்து பெருசு பெருசாக அரியணும். குருமா சப்பாத்திக்கெலாம் கொஞ்சம் பொடியாக அரிஞ்சால் நல்லாயிருக்கும். இது காய் வந்து குழம்புக்கு நல்லாயிருக்கும் பெருசு பெருசாக. இப்போ நூக்கல் போட்டுக்கலாம். இது ஒரு உருளைக்கிழங்கு, அரை கேரட்,
போதும் ரொம்ப போட வேணாம், இதுவே நிறைய இருக்கும் காய். சின்ன டீஸ்பூன், இது ஒரு டீஸ்பூன். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போதும். ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுருக்கேன், இது வந்து தண்ணியாக இருக்கும். இது இது ஊற்றி வேக வச்சுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம், ஒரு டீஸ்பூன், பெரிய டீஸ்பூனு. முருங்கைக்காய் போட்டுக்கலாம். அதுக்குள்ள இந்த பேஸ்ட்டை நம்ம அரைச்சிக்கலாம். இது காய் வேகிறதுக்குள்ள இந்த பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். பாதாம், முந்திரி, 4 பாதாம், 4 முந்திரி, மிளகு, சீரகம், சோம்பு, 1 லவங்கம், 1 ஏலக்காய் போட்டிருக்கேன் பட்டை. அரைச்சிக்கலாம் நைஸாக தண்ணி ஊற்றி. இப்போ அரைச்சிட்டோம், இது அப்புறமா ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றும் போது இதை ஊற்றிக்கலாம். இப்போ குழம்பு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும், ஆனால் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால், ஃபஸ்ட் எடுத்த பால். நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றினாலும் சரி, அப்படியே டைரெக்டாக. இது நான் தேங்காய் பால் தான் ஊற்றுவேன். தேங்காய் பால் நான் ஏன் ஊற்றுறேன்னா, அப்படியே டைரெக்டாக ஊற்றினா திப்பி திப்பியாக தெரியும், அதனால் பால் எடுத்து நான் ஊற்றுவேன். இப்படியே செய்யுங்க நீங்கள். அரைச்சி வச்ச முந்திரி, பாதாமி, மிளகு, சீரகம், சோம்பு ஊற்றிக்கலாம். இது காரமாக இருக்கும், கரம் மசாலா மாதிரி. இது கடையில் வாங்கி போடாதீங்க, நம்ம வீட்லேயே செஞ்சு போடுங்க. இதாக இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. இது 1.5 கப்பு கிட்ட நான் ஊற்றிருப்பேன் தண்ணி. மூணு கீரி வச்ச பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கீறிட்டு போடுங்க. ஃபஸ்ட்லேயே போட மாட்டேன், எப்பயுமே குழம்பு இறக்கும் போது தான் போடுவேன். இப்போ கொஞ்சம் தட்டு போட்டு முடிக்கலாம். ஃபுல்லாக மூடாதீங்க, ஃபுல்லாக மூடினீங்கன்னா பொங்கி ஊற்றிடும். இது வெந்துடுச்சு காய். இது இப்போ தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், 1 வெங்காயம், 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், 4 பூண்டு தட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை. தேங்காயெல்லாம் வேணாம். கடுகு, சீரகம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. தாளிச்சிக்கலாம்.
வெங்காயம் போட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணும். இதையும் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கீறி வச்ச பச்சை மிளகாவும் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன். இப்போ இதை எடுத்து ஊற்றிக்கலாம். நான் எப்பயுமே காய் கொஞ்சம் பெருசாக தான் அறிவேன், பொடியெல்லாம் அறிய மாட்டேன். இது 4 பீட்ரூட் இது. தேங்காய் போடுறவங்க போட்டுக்கோங்க, நான் தேங்காய் போட மாட்டேன். ஏன்னா இது இனிக்கும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் சிறுவ வச்சுக்கலாம். இப்போ இந்த கிண்ணத்தில் எடுத்து, பெரிய கிண்ணத்தில் எடுத்து ஊற்றிக்கிட்டேன். கடாயிலருந்து எப்பவுமே நான் கடாயிலருந்து அப்படியே வைக்க மாட்டேன், கிண்ணத்தில் எடுத்து ஊற்றிப்பேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ கருப்பில் போடலாம். கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். குருமா ரெடி ஆகிடுச்சு. நூக்கல், முருங்கைக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு போட்ட குருமா. அடுத்தது பீட்ரூட். இது 4 காய், இது 1 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், சின்ன டீஸ்பூனில் மஞ்சத்தூள், கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிருக்கேன். இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதுவே இறக்கலாம். பூண்டும் போட்டிருக்கேன், இதில் 4 பல் பூண்டு. இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதுவும் ரெடி ஆகிடுச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸை. இதுவும் ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் போடுறவங்க போட்டுக்கோங்க, நான் தேங்காய் போட மாட்டேன் இதுக்கு. ஏன்னா இதுலேயும் தேங்காய், இதுலேயும் தேங்காய் போட வேணாம். இதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம்.